பெட்டு அந்த தலையான பாய் சோபா வீட்டுல எல்லாம் துணிமணிகள் நாரி பீச் எல்லாமே அரிசி எல்லாமே கொண்டு வந்து போட்டாங்க. அவ்வளவுதான் சாமி படம் வரைக்கும் கொண்டு வந்து போட்டாங்க. அந்த மாதிரி டோட்டல் ஜீரோ தான் அவங்க எல்லாம். ஜீரோல இருந்து வாழ்க்கையை தொடங்குற மாதிரி தான் இவங்களுடைய நிலை இருக்கு. எல்லாம் இந்த பாமர மக்களா இருக்கிறதுனால அவங்க அப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த ரொம்ப ஒவ்வொரு வீட்லயும் போர் மாதிரிதான் இருந்துச்சு. அந்த அவங்க கொண்டு அவங்களுடைய கழிவுகள் அதெல்லாம் உள்ளக்கே வர முடியாது. ஒரு சாக்கடையில இருக்கிற சூழல் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்ப நம்ம உள்ள வந்து பண்ணோம். ஆனா இன்னொன்னா அதிகமா பாதிக்கப்பட்ட சென்னையில பாதிக்கப்பட்ட இடம்னு சொன்னா ஒன்னு கோட்டூர்புரம் ஒண்ணு, அந்த அது ஹவுசிங் போர்ட் அந்த ஏரியா, இன்னொன்னு சைதாப்பட்ட. இந்த ரெண்டு இடத்துல கூட தூய்மை பண்ற வேலையை வந்து அரசாங்கம் ஃபர்ஸ்ட் இடம் கையில எடுத்து பண்ணல. அது ஒரு விஷயம். இப்ப நம்ம தான் உள்ள வந்து பண்ணணும். வெள்ளம் பாதிக்கப்பட்ட நேரத்துல பக்கத்துல உள்ள மாவட்டம், ஆமா திருச்சி கோவை அதாவது மொத்தம் வந்து 15 டீம் போட்டு துப்புரவு சென்னையில மட்டும் பண்ற. கடலூர்லயும் அதே மாதிரி நடக்குது. கடலூர்ல தனி ரெண்டு மாநில நிர்வாகிகள போட்டு அவங்க தலைமையில அங்க அங்க அதாவது வந்து அங்க 300 வாலண்டியர்ஸ் கிளீனிங்க்கு 300 பேர் இருக்கிறாங்க. அங்க வந்து பெரிய அளவுல வீட்டுக்குள்ளே தண்ணி போலாம். அது வந்து வயல்வெளிகளில் உள்ள இடங்கள்ல அந்த கம்பு வச்சு கொட்டாய் போட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி கொட்டாய்கள்லாம் உளுந்துருச்சு. மண் வீடா இருக்குது, கொஞ்சம் மண் செவர் வந்து பேந்து அப்படி அந்த மாதிரி பாதிப்பு தான். ரெண்டு நாள் இருந்தேன் அங்க போய். மத்தபடி வந்து வீட்டுக்குள்ள தண்ணியெல்லாம் அந்த அளவுக்குலாம் வரல. இங்கேதான் கடுமையான பாதிப்பு. இங்கே ஜீரோ தான், ஜீரோல தொடங்குற அளவுக்கு தான். இஸ்லாமியர்கள் இந்த மாதிரியான பேரிடர் நிகழும்போது மனிதநேய அடிப்படையில் மக்களுக்கு பணியாற்றுவது புதிதல்ல. நான் அறிந்த வரையில் 1990களில் இருந்து இதை கண்டு வருகிறேன். நான் மதுரையிலே தங்கி என்னுடைய அரசியல் பணியை தீவிரப்படுத்திய காலத்தில் அங்கு பெருமழையும் வெள்ளமும் ஏற்பட்டபோது இஸ்லாமியர்கள் தான் ஓடோடி வந்து அந்த மக்களுக்கு பேருதவிகளை செய்தார்கள். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் இஸ்லாமிய அமைப்புகளோடு நெருக்கமான நட்பு கொண்டிருக்கிறவன் என்கிற முறையில் எனக்கு இது ஆச்சரியத்தை அளிக்கவில்லை. ஆனால் இந்த முறை இந்த கனமழை என்பது மக்களின் வாழ்க்கையை அடியோடு புரட்டி போட்டுவிட்ட சூழலில் எல்லோரும் கையறு நிலையாய் கைப்பிசைந்து நின்று கொண்டிருந்த போது TNTJ அமைப்பும் இன்னும் பிற சமூக இஸ்லாமிய சமூக அமைப்புகளும் களத்திலே இறங்கி ஆற்றிய பணிகள் அனைவரையும் உள்ளபடியே வியக்க வைத்திருக்கிறது. தொடக்கத்தில் மீட்பு பணிகளில் வேறு எந்த அமைப்பும் ஈடுபடாத போது TNTJ மற்றும் சில இஸ்லாமிய அமைப்புகள் அதிலே தீவிரமாக உயிரை பணயம் வைத்து ஈடுபட்டனர். ஏராளமானவர்களை காப்பாற்றினார்கள். அதேபோல உடனடி தேவை என்கிற அடிப்படையில் முதலில் உணவு பொட்டலங்களை வீடு வீடாக சென்று வழங்கி அந்த மக்களின் பசியாற்றியவர்கள் TNTJ தோழர்களும் மற்ற இஸ்லாமிய அமைப்புகளும் என்பதை உலகம் அறியும். இன்றைக்கு அதைவிட மிக முக்கியமாக வெள்ளம் வடிந்து விட்டதென்றாலும் இன்னும் துயரம் வடியவில்லை, வாழ்க்கை மீளவில்லை, பூஜ்யத்திலிருந்து தமது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்கிற நிலைக்கு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்களே தள்ளப்பட்டிருக்கிற அவலம் நேர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தங்களுடைய இல்லத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் அந்த மக்கள் போராடுகிற ஒரு அவலம். அப்படிப்பட்ட அவலத்தை துடைக்கிற வகையில் இதோ நாங்கள் இருக்கிறோம், தூய்மைப்படுத்துகிறோம் என்று இன்றைக்கு களத்திலே இறங்கி TNTJ தோழர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த சேறு சகதி சாக்கடை போன்றவற்றை சுத்தப்படுத்துவதை நான் களத்திலே பார்க்கிறேன். அந்த வகையில் இப்போது சைதாப்பேட்டையில் செட்டித்தோட்டம் என்கிற இடத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து TNTJ தோழர்கள் இங்கே தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருப்பதை கண்டு நான் பெருமைப்படுகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இஸ்லாம் எல்லோரும் மனிதர்கள்தான் என்பதை போதிக்கிறது. மனிதநேயம்தான் சிறந்த இறைப்பணி என்பதை போதிக்கிறது. ஒரு வேலை ஒரு சாதிக்கு என்கிற அந்த அடிப்படை இல்லாமல் எல்லோருக்கும் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே நீங்கள் ஆற்றுகிற தொண்டு என்னை சிலிர்க்க வைக்கிறது. TNTJ தோழர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 25 நாட்களுக்கு மேலாக சென்னையின் பல பகுதிகளில் வீதிகளில் இறங்கி மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி வருகிறேன். எங்கள் அமைப்பின் சார்பிலும் உணவு வழங்கியிருக்கிறோம், உடைகளும் வழங்கியிருக்கிறோம்.
அப்படி நான் செல்லுகிற இடமெல்லாம் இஸ்லாமிய தோழர்களை களத்தில் பார்த்திருக்கிறேனே தவிர நான் யாரையும் பார்க்கவில்லை. RSS இயக்க தொண்டர்களையோ மற்றவர்களையோ அவர்கள் இப்படி தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுவதாக நான் சென்னையில் எங்கும் பார்க்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்களில் மத ரீதியாக பார்த்தால் பெரும்பான்மையாக இந்துக்கள் தான். அப்படிப்பட்ட மக்களே பெரும்பான்மையாக பள்ளிவாசல்களில் தங்கி அடைக்கலம் புகுந்து ஆறுதலை தேடிக்கொண்டார்கள். அந்த பள்ளிவாசல் தான் அவர்களுக்கு அடைக்கலம் தந்தது. இதை உலகம் அறியும். அது நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் வெட்கி தலை குனியக்கூடிய வகையிலே இஸ்லாமியர்களின் பணிகள், இஸ்லாமிய அமைப்புகளின் பணிகள் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேறியிருக்கின்றன. இதுல இப்போ வந்து சமீபத்தில் பேஸ்புக்ல வந்து இது வந்து ஹவாலா மோசடி செய்யக்கூடியவர்கள்லாம் களத்தில் குளிச்சு முஸ்லீம்களை வந்து ரொம்ப கொச்சியான முறையில் வந்து பேசினுடைய மூஞ்சிகளை பாருங்க, அவ்வளவு மோசமா இருக்குது. எல்லாம் வந்து மூஞ்சிகளை பார்த்தா ஹவாலா மோசடி பண்ண மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தியாக செயலை வந்து இழிவுபடுத்துற மாதிரியே சொல்லியிருக்கிறார். மனிதநேயம் இல்லாதவர்கள், மனிதர்களின் துயரத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலிலும் அவதூறுகளை பரப்புகிறார்கள். அவர்களுடைய அவதூறுகளை நாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்காக நாம் இந்த தொண்டை செய்யவில்லை, மக்களுக்காக செய்கிறோம் என்கிற வகையில் நம்மை நாம் ஆற்றுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அவதூறுகளை ஒருபோதும் நாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. எங்க ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலையோ இந்த ஓட்டு நிக்க மாட்டோம். இறைவனுக்காக அரசியல் ஆதாயம் இல்லாமல் தேர்தலில் நிற்காத ஒரு அமைப்பு, எந்த ஆதாயத்தையும் அரசியல் ரீதியாக எதிர்பார்க்காத அமைப்பு, மக்களுக்கு தொண்டு செய்வதே இறைவனுக்கு செய்கிற தொண்டு என்கிற நம்பிக்கையோடு களப்பணி ஆற்றுகிற அமைப்பு TNTJ-வுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.